அன்பு நண்பர்களே, இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, காலசர்ப தோஷம். ஜாதகத்துல காலசர்ப தோஷம் இருந்தால் அதற்கு அந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, அதற்கு என்ன பரிகாரங்கள் என்பதையெல்லாம் விரிவாக இந்த காணொலியிலே காண இருக்கின்றோம். ஜாதகத்துல ஒருவருக்கு ராகு கேது கிரகங்களுக்கிடையே மற்ற கிரகங்கள் அனைத்து கிரகங்களும் ஏழு கிரகங்களும் இருந்தால் அதனை காலசர்ப தோஷம் என்று கூறுகிறோம். இந்த காலசர்ப தோஷம் அமைந்தவர்களுக்கு வந்து திருமண தடை ஏற்பட்டு வயது 35 வரை வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது, திருமண தடை ஏற்படும். இந்த ஜாதகம் உள்ளவர்கள் வந்து வாழ்நிலை பல இடங்களிலும் துன்பங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். முன்கோபம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். விபத்து இழப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு அமையும். மன அமைதியற்ற நிலை இருக்குங்க காலசர்ப தோஷம் இருந்தா ஜாதகம். தொழில உத்தியோகத்துல பிரச்சனைகள் ஏற்படும். இளம் வயதில் துன்பங்களும் தொல்லை சந்திக்க இளமைய வாழ்க்கையை போராட்டம். 33 வயசுக்கு பிறகுதான் வாழ்க்கையை ஓரளவுக்கு யோகமாக இருக்கும். தொழில் தொடங்கினாலும் அது பெரிய லாபமோ முன்னேற்றமோ இருக்காது. குழந்தை செல்வம் உண்டாகாது, அல்லது காலதாமதம் ஏற்படும். நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள். எதிரிகள் தொல்லையும் வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஒரு சில நேயர்களுக்கு காலசர்ப தோஷத்தால் ஏற்படும். இவருக்கு திருமண தடை ஏற்பட்டு வயது 33 ஆனாலும் கூட திருமண தடை ஏற்படுகிறது. இந்த மற்ற எந்த மாதிரியான பிரச்சனைகளை காலசர்ப தோஷம் ஜாதகத்தில் இருந்தால் கொடுக்கும் என்பதை பிராப்தம் தள்ளி போய்கொண்டே இருக்கும். 30 வயசு 35 வயசு சில பேருக்கு 40 45 வயசு கூட திருமணமே நடக்க மாட்டாங்க. எந்த வேலையும் மிகவும் சிரமம் கொண்டு முடிக்க காரியத்திட்டம் எளிதாக முடியாது, அது மிக சிரமப்பட்டுதான் முடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். நோயின் அறிகுறிகள் கண்டறியும். நோயே இல்ல, உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு திடீர்னு நோய் வந்துடும். நம்முடைய உழைப்பு பிறருக்கு நீங்க மத்தவங்களுக்காக உழைச்சி கொடுப்பீங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க, உங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் இருக்காது. குழந்தை பிறப்பு இருக்காது அல்லது தாமதமாகும். ஒரு சிலருக்கு ஆண்கள் அல்லது பெண் குழந்தைகள் மட்டும்தான், பெண் குழந்தை பெண் நினைப்பாங்க அவங்களுக்கு பிறக்காது, ஆண் குழந்தைதான் பிறக்கும். அல்லது பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும், ஆண் குழந்தைகள் நினைப்பாங்க அவங்களுக்கு கிடைக்காது. சிலருக்கு தலை முதுகு கால்கள் பலமற்று இருக்கும். ஏதாச்சும் ஒரு இடத்துல தலை அல்லது முதுகு அல்லது கால் ஏதாவது ஒன்று பலமற்று இருக்கும். அதிர்ஷ்டம் தரித்திரம் ஏற்படுது. இதனால்தான் தரித்திரம் எப்பயுமே பாத்தீங்கன்னா பண பற்றாக்குறை இருக்கும். போதை களியாட்டம் இதெல்லாம் வந்து இவங்க இந்த ஜாதகர்கள் ஒரு சில நேயர்கள் இந்த நிலையில போயிட்டு இருப்பாங்க. ஒரு சில நேயர்களுக்கு வந்து மனநலம் பாதிப்பு, மாந்திரீக பழக்கம், எதிரிகள் தொல்லைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்படும், உடல்நல கோளாறுகள் இதெல்லாம் இருக்கு. காலசர்ப தோஷத்தை பார்த்தோம்னா 12 வகையான காலசர்ப தோஷம் இருக்குங்க. சர்ப கிரகங்களால ராகு கேது அமைந்திருக்கும் வீடுகளை பொறுத்து இந்த காலசர்ப தோஷம் வகைப்படுத்தப்படுகிறது. அனந்த காலசர்ப தோஷம், ராகு ராசி லக்னத்திலே இருந்து 7 இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் கேது இருந்தால் இந்த அனந்த காலசர்ப தோஷம் ஏற்படுது. இதற்கு விபரீத காலசர்ப தோஷம் என்று கூட சொல்வார்கள். இந்த ஜாதக அமைப்புள்ளவர்கள் வாழ்க்கையில பல இடையூறுகள் துன்பங்கள் சந்திப்பார்கள். இவர்கள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தங்கள் சொந்த முயற்சியால் வாழ்க்கையில முன்னுக்கு வருவார்கள். இவர்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்படும். குளிகை காலசர்ப தோஷம், ராகு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று நேத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 2 இடத்திலையும், கேது ஆயுள் ஸ்தானம் மாங்கல்ய ஸ்தானம் என்ற இடத்துல இருப்பார்கள். 8 இடத்திலே இருந்தாலும் இவர்களுக்கு குளிகை சர்ப தோஷம் என்று கூறுவோம். உடல்நல பிரச்சனைகளால் வாழ்நாள் முதல்வர்கள் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதோடு விபத்துக்கள் இழப்புகள் எல்லாம் ஏற்படும். மன அமைதியற்ற நிலையில இருக்கும். பொருளாதார பாதுகாப்பற்ற நிலை இருக்கும். வாசுகி சர்ப தோஷம், ராகு வீரிய தைரிய ஸ்தானம் 3 இடத்திலும், கேது பாக்கிய ஸ்தானமான 9 இடத்தில் அமையும் வாசுகி சர்ப தோஷம் என்று சொல்லவும். இதனால் தொழில் உத்தியோகத்தில பிரச்சனைகள் ஏற்படும். இளம் வயதிலே துன்பங்களும் தொல்லைகளும் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். சங்கல்ப சர்ப தோஷம், சங்கல்ப வந்து ராகு 4 இடத்திலையும், சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ராகு 4 இடத்திலையும், கேது 10 இடத்திலும் ஜீவனஸ்தானத்திலே அமையப்பட்டிருந்தால் இவருக்கு வேலை வாய்ப்பு அமைதலை சிக்கல்கள் ஏற்படும். தொழில பிரச்சனைகள் ஏற்படும். வேலை கிடைத்தாலும் அதுல சாதிக்க முடியாமல் ஒரு நிலையற்ற தன்மையை சந்திப்பார்கள். தொழில் தொடங்கினாலும் அதுல பெரிய லாபமோ முன்னேற்றமோ இருக்கும். பத்ம சர்ப தோஷம், ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5 இடத்திலும், கேது லாபஸ்தானமான 11 இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு வந்து புத்திர தோஷம் உண்டு. குழந்தை செல்வம் தாமதமாகும் அல்லது உண்டாகாது. சோதனை குழாய் குழந்தை முயற்சியை மேற்கொண்டாலும் குழந்தை பிறப்புகளில் சிக்கல்கள் ஏற்படும். பிசாசுகள் தொல்லை ஏற்படும். மாந்திரியத்தால் தொல்லைகள் ஏற்படும். நண்பர்களால் ஏமாற்றப்படுவார்கள். வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு நோய் தாக்கி பாதிக்கக்கூடும். மகா பத்ம சர்ப
சுக்கதோஷம். ராகு சத்ருஸ்தானம் ருணஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானமான பன்னெண்டாம் இடத்தில் இருந்து பெற்றால் மகா சர்வதோஷம் ஏற்படுதுங்க. இதனால் வாழ்நாள் முழுவதும் அமைதியற்ற நிலை இருக்கும், பல இறையூறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆறாம் இடத்துல ஏதாவது ஒரு சுப கிரகங்கள் அல்லது வேற கிரகங்கள் இருந்தாலே அதை பொறுத்து அவருக்கு உடல் நலம் மேம்படுவதும் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு ஏற்படுதும். ராகு ஆறுல இருக்குது, கேது பன்னெண்டுல இருந்தா. தக்ஷக சர்வதோஷம், கேது லக்னத்திலையும் ராகு ஏழாம் இடத்திலும் அமைய பெற்றவர்கள் அவசர கதியில செயல்பார்கள், செய்ய மாட்டாங்க. வரும் செல்வத்தை எல்லாம் வந்து தீய பழக்கங்கள் செலவிடக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு திருமணமானாலும் பல பிரச்சனைகள் இருக்கும், அதனால் மன அமைதியற்று தவிர்ப்பார்கள். கார்கோடக சர்வதோஷம், ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் இருந்தால் கார்கோடக சர்வதோஷம் ஏற்படுகிறது. ஒரு தந்த வழி சொத்துக்கள் இருந்தா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து எட்டாம் இடத்துல போய் ராகு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதால உறவினர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சங்க சூட கால சர்வதோஷம், ராகு பாக்கியஸ்தானம் என்று சொல்ற ஒன்பதாம் இடத்திலும் கேது வீரிய தைரியஸ்தானம் மூணாம் இடத்திலும் இருந்தால் இந்த ஜாதகர்கள் நிறைய உண்மைக்கு புறமான செய்திகளை பேசக்கூடியவர்கள், முன்கோபம் அதிகமாக இருக்கும், துன்பங்களை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களை நிறைய சந்திக்கிறார்கள். அடுத்தது கடக சர்வதோஷம், ராகு ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டிலும் கேது நாலாம் வீட்டிலும் அமையப்பெற்றவர்கள் இவர்களுக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படும், அதோடு அரசால் தண்டனை பெறுவார்கள். பத்தில் ராகு இருக்கப்பட்டவர்கள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவார்கள், சட்டத்திற்கு எதிரான வேலையை செய்ய அரசுக்கு எதிராக வாழ்க்கையில மன அமைதி என்று வாழக்கூடிய நிலை எல்லாம் இருக்கும். விஷ்தார சர்வதோஷம், ராகு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் அமையப்பெற்று கேது பூர்வ புண்ணியமான ஐந்தாம் இடத்தில் அமைப்பால் விஷ்தார சர்வதோஷம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் திருமணம் நடந்தா கூட இவங்க குடும்பத்தோட கூடி ஒன்னா இருக்க முடியாது, அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுல போய் வேலை பாடிய அமைப்பு, மனைவி குழந்தைகள்லாம் விட்டுட்டு ராணுவத்துல பயன்பெறும் வேலை செய்ய கூட மனைவி குடும்பத்தை விட்டுட்டு வெளியில பணி செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம், குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களால் துன்பமும் அவப்பேரும் விஷ்தார சர்வதோஷத்தால. சேஷ நாக சர்வதோஷம், ராகு அயன சயன போகஸ்தானமான பன்னெண்டாம் இடத்திலே அமர்ந்து கேது ஆறாம் இடத்திலே இருந்தால் சேஷ நாக சர்வதோஷம் உண்டாகும். இதனால் கொடிய நோய்க்கு உடல் உபாதைகளுக்கு ஆளாவார்கள், எதிரிகளால் தொல்லையும் வம்பு வழக்கையும் சந்திக்க நேரிடும். இது இந்த கால சர்வதோஷம் இருக்கக்கூடிய கால ஒவ்வொருக்கும் மாறும். அனந்த சர்வதோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 மட்டும் இருக்கும், குளிகை கால சர்வத்துக்கு 33 மட்டும் இருக்கும், வாசுகி கால சர்வதோஷத்துக்கு 36 மட்டும் இருக்கும், சங்கல்ப கால சர்வதோஷத்துக்கு 42 மட்டும் இருக்குங்க, குண கால தோஷத்துக்கு வந்து 48 மட்டும் இருக்கும், மகாபத்ன சர்வதோஷத்துக்கு 54 மட்டும் கூட தோஷம். பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதோஷம் உள்ளவர்கள் பாம்பு புற்றிற்கு மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வைத்து எலுமிச்சை மேல் வைத்து அந்த புற்றிலே பால் விட்டு 3 முறை வளர வேண்டும். நாக பஞ்சமி அன்று மட்டும் 9 முறை வளர வேண்டும். குடும்ப நலம் மகப்பேறு சிரமமில்லாத பிரசவம் உண்டாகும். இதனால் ராகு கேது திசை நடக்கும் நோய் நீங்க இந்த வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அடுத்த பரிகார கோயில் பாத்தீங்கன்னா காலகஸ்தி, ஸ்ரீ காலகஸ்தி கோயிலுக்கு சென்று அங்கு நான பூங்கோதயம் நாள் உடனே அருள்மொழி காலகஸ்தி வழிபட்டு வணங்கினால் நிச்சயமாக காலக சர்வதோஷம் நிம்மதி கிடைக்கும். காலகஸ்தி கோயிலே சர்வசாந்தி செய்கிறாங்க, அவங்களே கோயிலே செஞ்சு வைக்கிறாங்க, பேட்ச் பட்சா செய்யறாங்க. எந்த கிழமை போனா கூட ராகு காலத்துல செய்யும் போது நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேலை 4:30 சர்பசாந்தி செய்யலாம். மற்ற எந்த நாட்களிலுமே ராகு காலத்தில் செய்தால் சர்பசாந்தி கால சர்வதோஷத்தால் ஏற்படுகின்ற பலன் தீய பலன்கள் அகன்று நல்ல பலன்களே. திருப்பாபுரம், இது கும்பகோணத்துக்கு அருகே இருக்கு, மாயவரத்துக்கு அருகே, ஜாதகத்திலே கால சர்வதோஷம் இருந்தால் 18 ராகு திசை நடக்கக்கூடியவர்கள், 7 கேது திசை நடக்கக்கூடியவர்கள், லக்னத்திற்கு 2 ராகு அல்லது 8 கேதுவோ அல்லது இருந்தால் லக்னத்துக்கு 8 கேதுவோ அல்லது 2 ராகு இருந்தால் இந்த ராகு கேது புத்தி நடந்தால் ராகு புத்தி கேது புத்தி நடந்தாலும் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் ஜாதகத்துல இருந்தாலும் திருமணம் தடைப்பட்டாலும் கனவில் அடிக்கடி பாம்பு வந்தாலும் பாம்பை அடித்து கடல் தொல்லை இருந்தாலும் திருப்பாம்பரத்துக்கு சென்று ராகு பகவானை வழிபட்டு கேது பகவானை வழிபட்டு பரிகாரம் செய்தால் இந்த ராகு தோஷ கேது தோஷ நிவர்த்திகள் எல்லாம் விலகும். இந்த ராகு கேது தோஷ நிவர்த்தி இந்த திருப்பாம்பரத்துல செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலே செய்கின்றார்கள். இங்க இருக்கிற ஆதிசேஷன் நீர் தீர்த்தத்தில் நீராடி விளக்கி ஏற்ற வேண்டும். சுவாமி அம்பாளுக்கு தங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் கால சர்வதோஷம் விலகும். உபதோஷம் உள்ளவர்கள் திருப்பாம்பரத்திலிருந்து ராகு கேது சன்னியில் அமர்ந்து பூவும் குங்குமம் வைத்து அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும்.
வேண்டும், அதனை பிறகு வீட்டுக்கு எடுத்து வந்து பூஜை அறையில வைத்து 48 நாட்கள் பூஜை செய்ய வேண்டும். பிரார்த்தனை நிறைவேறியதும் மஞ்சள் துணியில் வைத்து அதை எடுத்து அந்த பிரசாதத்தை எடுத்து வந்து கோயில் உண்டியில் போட்டு விட வேண்டும். இந்த காலசர்ப தோஷ பரிகார நிவர்த்தி திருப்பாமல் செய்யறதுக்கு முன்பதிவு அவசியம். அந்த ஆலயத்துல அது அனுபவத்துல முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் செய்வது பலனை கொடுக்கும். எப்படி செல்வது? மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியிலே உள்ளது பேரளம் என்ற ஊர். இந்த பேரளத்திலிருந்து மேற்கே 7 கிலோமீட்டர் தூரம் சென்றால் திருப்பாம்பரத்தை அடையலாம். கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையிலே கற்கத்தி என்ற ஊர் இருக்கு. ஊரிலிருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் சென்றாலும் திருப்பாம்பரத்தை அடைய முடியும். பேரளம் மற்றும் கற்கத்தியிலிருந்து திருப்பாம்பரம் செல்ல ஆட்டோ வசதிகள் உள்ளது. இங்க போய் நீங்க சர்ப்பசாந்தி செய்வது எல்லா தோஷமும் விலகி விலகிடுது. மற்றபடி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கத்தை கால சர்ப்ப தோஷத்திலிருந்து சிவலிங்கத்தை அடிக்கடி வழிபட்டு அந்த காலசர்ப தோஷத்தால் எந்த பாதகமான விஷயங்கள் நடக்காது. ஒரு கோவில் அந்த மத நிறுவனத்திற்கு பால் வாங்கி தானம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் சுமார் அரை மணி நேரம் இறைவனை தானியுங்கள். ராகுவின் ஆளும் தெய்வங்களான சிவன் மற்றும் பார்வதியை வணங்குங்கள். வீட்டிலே கல் அல்ல உலகத்தாலான ஒரு சிவலிங்க வழியை சிலையை வாங்கி வைத்து ஒவ்வொரு நாளும் சிவலிங்க ஓம் நமச்சிவாயா என்று 108 முறை ஜெபியுங்கள். 18 ஜோதிர்லிங்க சேத்திரங்கள் ஏதாவது ஒன்றுக்கு சென்று இறைவனை மனதார வழிபட்டு வாருங்கள். ஒவ்வொரு நாளும் 108 காயத்ரி மந்திரத்தை உச்சரணை செய்ய வேண்டும். இந்த காயத்ரி மந்திரம் சொல்லும் போது வாழ்க்கையில் இந்த காலசர்ப தோஷத்தில் வருகின்ற கெடுபலங்கள் குறையும். வீட்டிலே ஒரு சிறிய நாகராஜா வெள்ளி சிலையை வைத்து ஒவ்வொரு நாளும் சிறிய பூஜை செய்யுங்கள். கர்நாடகாவில் உள்ள குக்கே ஸ்ரீ சுப்பிரமணியன் கோயில் அந்த சுவாமியை தரிசனம் செய்தால் காலசர்ப தோஷம் விளங்குகிறது. தமிழகத்தில் திருநாகேஸ்வரம் சென்று வழிபட்டால், திருப்பாம்பன் சென்று வழிபட்டால் எல்லாம் காலசர்ப தோஷத்தால் ஏற்பட்டுள்ள பலன்கள் இருந்தது. பேரையூர் நாகநாத சுவாமி கோயில் புதுக்கோட்டை பொன்னமராவதி சாலையில் புதுக்கோட்டையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோயில். தமிழகத்தில் உள்ள நாகர்கோயிலில் குறிப்பிட்டதற்கு ஒரு அதிசயமான ஒரு கோயில் இந்த கோயில். இதில் நாக பிரதிஷ்டை செய்து நன்மக்கள் பெயர் பெற்றோர் ஏராளம். இங்க இந்த கோயில் வந்து நாக சிலை பிரதிஷ்டை செய்து வழிபட்டவர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படுது. நாகர் தோஷத்தால் தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நாகநாதனை வழிபடுவார். இங்க வந்து வழிபட்ட பிறகு திருமணம் உடனே நிறைவேறுகிறது. தமிழ் வாழ்க்கையில கால தோஷத்தால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து நாக பிரதிஷ்டை செய்யும் போது அவர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படுகிறது. தினமும் 4 வேளை பூஜை நடைபெறுகிறது. காலையில 7:30 12 கோயில் திறந்திருக்கும். மாலை 5 முதலில் 7:30 கோயில் திறந்திருக்கிறது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மக்கள் அதிகமாக வந்து எலுமிச்சை தேங்காய் பூசணி ஆகியவற்றில் தீபம் போட்டு நேர்ந்து கொள்கிறார்கள். திருமணம் நிச்சயம் பண்றது, குறிந்த குழந்தை வர வேண்டுவது, தாலி பாக்கியம் இவற்றையெல்லாம் இங்கே வந்து காணிக்க செலுத்தி விட்டு சென்றால் நல்ல நேரங்களில் நடைபெறுகிறது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வழிபாடு தோஷம் விலகுகிறது என்று ஒரு ஐதீகம். இங்கு சிவன் சுயம்பூர்த்தியாக அனுபவிக்கிறார். இங்குள்ள சுனையில் நீர்மட்டம் குறையும் போது பக்கச்சுவரில் திரிசூலக்குறி ஒன்று தோன்றுகிறது. சூலத்திற்கு சரிமட்டத்தில் நீர் அமைந்திருக்கும் வேளையில பங்குனி மாதம் மீன லக்னத்துல அந்த குளத்திலிருந்து மேலதால இசை கேட்கிறது. மற்ற நேரங்களில் நீர்மட்டத்துக்கு சரிசமமாக இருந்தா கூட அந்த முழக்கம் கேட்பதிலே ஒரு அதிசயம். அதாவது மீன லக்னம் பங்குனி மாதத்துல மீன லக்னத்துல மேல சப்தம் தாள சப்தம் இங்க குளத்திலிருந்து கேட்கிறது. அது வந்து தேவேந்திரனுடைய சபையிலிருந்து கேட்கிறதாக ஐதீகம். இங்கு நாகநாதருக்கு பால் அபிஷேகம் செய்தால் பால் நீரமாக வருது. காலசர்ப தோஷத்துக்கு உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பாக இதுல நான் சொன்ன குறிப்பிட்ட ஏதாவது ஒரு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு காலசர்ப தோஷம் அற்புதமான பலன்களை யோகமாக கொடுக்கும். இந்த காலசர்ப தோஷம் இருக்கிறது வந்து 33 வயசு மட்டும் வாழ்க்கை தோஷத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் யோகத்தை கொடுக்குங்க. இந்த காலசர்ப தோஷம் உள்ளவர்கள் கோமேதகம் ராகுக்குரிய கோமேதகத்தையும் கேதுக்குரிய வைடூரியத்தையும் மோதிரமாக அணிந்தால் வெற்றி உண்டாகும். அவங்க கையில எப்போதுமே கோமேதகம் வைடூரியம் போட்டிருக்கும். அப்போதுதான் இந்த காலசர்ப தோஷத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் விலகும் என்று கூறி நிறைவேறுகின்றேன். இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. இதே போன்று பல காணொலிகள் வெளியிட இருக்கின்றேன். ஆகையால் என்னுடைய யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜோதிட சாகரம் அனுஷன் ஆர்.வி.சேகர்.